நன்றி. முதலாவதாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ராகாசு தமிழ்மணி ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். நாமக்கல் தொகுதிக்கு என்ன செய்ய போகிறீர்கள், உங்களுடைய எதிர்கால செயல் திட்டங்கள் என்னென்ன என்பதை குறித்து மட்டும் பேசலாம். வேளாண்மை முதுகலை பட்டதாரியாக தம்முடைய கல்வித் தகுதியை உயர்த்தி கொண்டவர். 1959 ஆண்டில் பிறந்தவர். 1984 முதல் சுமார் 10 காலம் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையில் பணியாற்றியவர். 1993 முதல் இன்று வரை சமையல் எண்ணெய் மற்றும் போக்குவரத்து துறையில் சுய தொழில் முனைவோராக செயலாற்றி வருபவர். அதே நேரத்தில் 25 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை விவசாயம் மற்றும் 60 ஏக்கருக்கு மேல் பாரம்பரிய விவசாயம் மேற்கொண்டு வருபவர். சிறு வயதிலிருந்தே விளையாட்டுத் துறையிலும் இவருக்கு ஈடுபாடு உண்டு. சமூக செயல்பாடுகளில் சமூக ஆர்வலராக சேவையாளராக தொடர்ந்து செயலாற்றி வந்திருக்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் மற்றும் நிதிக்குழுவின் உறுப்பினராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழக அரசின் சார்பில் 2005 முதல் 3 ஆண்டுகள் செயல்பட்டிருக்கிறார். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் ஐயா அவர்களை தற்பொழுது நம் முன்பாக உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, இங்கு திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற நாமக்கல்லினுடைய விஐபிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு வேளாண்மை பட்டதாரி, அது அவங்களே சொல்லிட்டாங்க. 10 வருஷம் வேளாண்மை அலுவலராக, விதைச்சான்று அலுவலராக, விதை ஆய்வாளராக, விதை ஆராய்ச்சி நிலையத்தில் விதை பரிசோதனை அலுவலராக பணிபுரிந்துள்ளேன். எனக்கு லேப் டு லேண்ட் அத்தனையிலே நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயத்தில் தண்ணி பிரச்சனை அதிகம். கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் வந்து 50 குளங்களை வந்து வாரி அதுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டு அந்த பகுதியில் நிலத்தடி நீர் அதிகமாகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணினார். ஆனால் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 100 குளங்களுக்கு மேல் தூர்வாரி அதற்கு தண்ணி கொண்டு வந்து விட்டு அதை விடுவதற்கு பல கோரிக்கைகள் வைத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவேன். காவிரி ஆற்றிலிருந்து தண்ணி கொண்டு வந்து குளத்தில் நிரப்பி பாசனத்திற்கும் நிலத்தடி நீர் அதிகமாவதற்கும் நான் ஏற்பாடு செய்வேன். ஒன்று, இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும், காவிரி ஆற்றிலிருந்து ஏற்காட்டிலிருந்து வர்ற திருமணி முத்தாறு கடந்த ஆட்சியில் வந்து தூர்வாரி எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த திருமணி முத்தாறில் தண்ணியே வந்ததில்லை. அதை தூர்வாரிய காரணத்தினால் இன்று வரை பரமத்தி தான் வந்து திருமணி முத்தாறும் காவிரி ஆறும் கலக்கிற இடம். அந்த இதுக்கு தண்ணி இன்னும் காவிரி ஆற்றிலிருந்து இன்னும் தண்ணி எடுத்து திருமணி முத்தாரையும் காவிரி ஆற்றையும் சேர்த்து இன்னும் விவசாயிகள் பயனடைய ஏற்பாடு செய்வேன். ரெண்டு, கொல்லிமலையில் வந்து உங்களுக்கு தெரியும் அரிய மூலிகைகள்லாம் கிடைக்குது. அங்கே ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை உண்டாக்குவேன். 3, கொல்லிமலையை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன். காரணம், சேலம்னா ஏற்காடு போயிடுறாங்க, கோயம்புத்தூர்னா ஊட்டிக்கு போயிடுறாங்க, திண்டுக்கல் மதுரைனா அப்படியே கொடைக்கானல் ஏறிடுறாங்க. ஆனால் இங்கிருக்கும் அருமையான இந்த கொல்லிமலையை சுற்றுலாத்தலமாக்குவது என்னுடைய முதல் வேலையாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல கோழிப்பண்ணையில் வந்து அதை கோல்டு ஸ்டோரேஜ் ஒன்று அமைச்சோம்னா நமக்கு எப்போ ரேட்டு கிடைக்குதோ அந்த அளவு அது இப்போ நிறையா உற்பத்தி வந்து நாமக்கல் மாவட்டத்தில் கோழிப்பண்ணையில் முட்டையில் உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் குடோன் மத்திய அரசில் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் குடோனுக்கு வந்து நிறையா சப்சிடி இருக்குது. நிறையா விவசாயிகளுக்கு தெரியறதில்ல, தெரிஞ்சவங்களாக
சப்சிடி மட்டுமே 25-30% கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அது நிறையா விவசாயிகளுக்கு தெரியாத காரணத்தினால் எங்கேயோ நார்த்தில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குண்டூர் போன்ற போய் பார்த்தீங்கன்னா, குண்டூரில் மிளகாய்க்கு கோல்டு ஸ்டோரேஜ் குடோன் சும்மா கண்ணபின்னான் கட்டி வச்சிருக்கிறானுங்க. ஏன் அதை நாம் பயன்படுத்த கொள்ளக்கூடாது? அந்த வகையில் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் இங்கே வந்து ஏற்படுத்துவதற்கு நான் பாடுபடுவேன். அதே மாதிரி லாரி பாடி கட்டுறது, லாரி ஒரு இடத்துக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க, ஒரு இடத்துக்கு கேபின் கட்டுறாங்க, ஒரு இடத்துக்கு வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்குறாங்க, மெக்கானிக்கல் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அது ஒரு வளாகம் ஏற்படுத்தி ஒரே இடத்தில் ஆட்டோ நகர் கொண்டு வந்து இந்த லாரி தொழில் இப்போ தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நாமக்கல் எடுத்தால் என்ன, ஒரு குடும்பம் நினைச்சா ஒரு லாரி இருக்கும், ஒரு கோழி பண்ணை இருக்கும் மினிமம். நான் சொல்கிறது மினிமம், லட்சக்கணக்கான கோழி இருக்கிறதெல்லாம் அது வேறு. ஒரு சின்ன நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் கொஞ்சம் 2 லட்சம் கோழி 3 லட்சம் கோழின்னு, அன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி மினிமம் இருக்கும், ஒரு கோழி பண்ணை ஒரு ஷெட் இருக்கும். அப்போ இந்த கோழி பண்ணைக்கு வந்து அதை வந்து இந்த பாடி கட்டுறது, லாரி பாடி கட்டுறத அந்த தொழிலை ஒரு வளாகம், ஒரு டிரான்ஸ்போர்ட் நகர் அமைச்சு ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிற மாதிரி, அப்போ அவங்களுக்கு வந்து செலவு குறையுது. அதை நான் உறுதியாக ஏற்படுத்துவேன். அதே போல் லாரி தொழிலில் வந்து டிரைவர் கிடைக்கிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் அழுக்கழுக்காக வந்து அந்த கேபினில் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டத்தோட சூடாக போயிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி இன்றைக்கெல்லாம் ஏசி வரல வந்துருச்சு, ஏசி கேபின் லாரியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த டிரைவருக்கு அவர்களை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தி, அவங்கள ஊக்கப்படுத்தினா தான் நமக்கு டிரைவர் கிடைப்பாங்க. அதே மாதிரி அந்த டிரைவருக்கு உண்டான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 வந்து பொறுப்பேற்ற உடனே அசோக் லைன்லன் மூலயமா அந்த லாரி டிரைவருக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை இன்னும் 2-3 மடங்கு நான் பெருக்குவேன். அதே மாதிரி கோழி பண்ண தொழில் இன்னும் மேம்பட 100% சூரிய ஒளியை பயன்படுத்துவதற்கு திட்டம் ஏற்படுத்தி அதை முறையாக செய்ய ஏற்பாடு செய்வேன். இன்னொன்று மிக மிக முக்கியமானது, பரமத்தி வேலூரில் வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம் நான் படித்து அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வரலும், நான் பிஜி எல்லாம் முடிச்சுட்டு வந்து என்னுடைய ப்ரொஃபஸர் மாரிமுத்து, சிவகுமார், ரவீந்திரன் 3 பேர் தான் பரமத்தி வேலூர் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்தாங்க. அது என்ன காரணத்தினாலோ அதை வந்து சிறுகமணிக்கு மாற்றிட்டு அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் நான் பாராளுமன்ற நான் போர்டு மெம்பராக இருந்தப்போ நான் ரொம்ப ஃபைட் பண்ணேன். கிட்டத்தட்ட வர்ற ஸ்டேஜ் நான் போர்டு மெம்பர் 3 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் பாராளுமன்ற உறுப்பினரானால் வெற்றிலை ஆராய்ச்சி நிலையத்தை மீண்டும், ஏன்னா வெற்றிலை வந்து எங்கேருந்து பயிர்படுறாங்க, கபிலர் மலையில் ஆரம்பித்து அந்த ஆற்றோர பகுதியில் மோனூர் வரலாம் வெற்றிலை கொடுக்கால் வந்து ஒரு முக்கிய விவசாயம். அதுக்கு ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கு மூலமாக பரமத்தி வேலூருக்கு கொண்டு வருவேன். இது என்னுடைய ஒரு முக்கியமான திட்டம். ஆக என்னால் முடிந்த அளவிற்கு, அப்புறம் ஐயா பேசுகிறப்ப சொன்னாங்க இந்த கிசான் கார்கோ பற்றி சொன்னாங்க, இது ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டத்தை உடனடியாக நான் பாராளுமன்றத்திலே பேசி நிறைவேற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹார்டிகல்ச்சரு தோட்டக்கலைத்துறையத்தில் வந்து ஒரு வளாகம் அமைக்கணும். நாங்கள் தோட்டக்கலைத்துறை இன்றைக்கி வந்து நல்ல தோட்ட தொழிலில் இருக்கிற விவசாயத்திலேயே தோட்டக்கலைத்துறையில் பண்ணுற ஒழுங்காக பண்ணால் ஒரு கொய்யா ஒரு 2 ஏக்கர் பயிரிட்டு அதை உருப்படியாக அதை கொண்டுட்டு போனால் அந்த குடும்பம் இல்லை, அவர்கள் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது, அதுக்கு எனக்கும் தெரியும். அதே கொய்யா மா இந்த மாதிரி ஃப்ரூட் ட்ரீ அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அதான் நான் முதல் சொன்ன கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரியே இங்கே ஒரு தோட்டக்கலைத்துறைக்கு ஒரு வளாகம் அமைத்து நான் பாடுபடுவேன் என்று கூறி, இன்னும் என்ன குறைகள் இருந்தாலும் கூட என்னிடம் நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ நீங்கள் தெரிவித்தால் அல்லது வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்தால் கூட அந்த குறைகளை இந்த நாமக்கல் மாவட்டம் இருக்கின்ற மாவட்டங்களிலே முதல் மாவட்டமாக வருவதற்காக நான் போராடுவேன், சண்டையிடுவேன், வெற்றி பெறுவேன் என்று கூறி என்னை இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு வரவழைத்து என்னை பேச வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், டாக்டர் உட்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக வேட்பாளர் குரலாக ஒழிப்பதற்காக நாம் அழைக்க இருப்பது